ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு சிறைச்சாலை மற்றும் சீர்திருத்த பணித்துறையில் சேர்க்கப்பட்டுள்ள ஜெயிலர் பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பு அறிவிப்பு தான் இது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்க ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருந்தாலே போதும், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். மாதம் 36,000 வரை சம்பளமாக வழங்கப்படும். ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை வாய்ப்புல அறிவிக்கப்பட்ட பதவியின் பெயர் ஜெயிலர். ஆண்களுக்கான ஜெயிலர் பதவி, பெண்களுக்கான ஜெயிலர் பதவி. இந்த பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் இது. இதற்கான மொத்த காலிடங்கள் பற்றி பார்க்கலாம். ஆண்களுக்கான ஜெயிலர் பதவிக்கான மொத்த காலிடங்கள் 6, பெண்களுக்கான ஜெயிலர் பதவிக்கான காலிடங்கள் 2, மொத்தம் 8 காலிடங்கள் இருப்பதாக இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான மாத சம்பளம் குறைந்தபட்சமாக 36,900 முதல் அதிகபட்சமாக 1,35,100 வரை வழங்கப்படும். இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதிகள் பற்றி பார்க்கலாம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் எந்த ஒரு பட்டமும் பெற்றிருக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். குற்றவியல் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை, சமூக பணியில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு அடுத்த முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது குற்றவியல் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதுக்கு அடுத்தபடியான முன்னுரிமை, சமூக பணியில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத இந்த அறிவிப்புல அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசி ஓபிசிஎம் பிசிஎம் மற்றும் அனைத்து வகைகளின் ஆதரவற்ற விதவைகள் இவங்க அனைவருக்குமே எந்தவித வயது வரம்பும் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மற்றவர்களுக்கு வயது வரம்பு 32 ஆண்டுகள் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் பதிவு கட்டணமாக ₹150 செலுத்த வேண்டும். தேர்வு கட்டணமாக ₹200 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி விதவைகள் பிடபிள்யூ பிரிவை சார்ந்தவர்களுக்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. இந்த வேலைக்கு தகுதியானவர்களை 2 வழிகளில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட், 1, தேர்வு கணினி அடிப்படையிலான சோதனை முறை. 2, நேர்காணலின் வடிவத்தில் வாய்வழி சோதனை. இந்த 2 வழிகளில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் 13/10/2022. தேர்வுக்கான தேதி 22/12/2022. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.